வெல்கம் பேக் டு அலி ஃபுட் கார்னர். அலி ஃபுட் கார்னரில் நம்ம இன்றைக்கி ஃப்ரைட் ரைஸ் பார்க்க போகிறோம். ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நம்ம ஓனாக பொடி எதுவும் போடலை. இன்கிரீடியன்ஸ் நம்ம கடையில் வாங்கினது வச்சு தான் செய்ய போகிறோம். ஹாப்பிமா ஃப்ரைட் ரைஸ் பொடி வச்சு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். ஒரு சின்ன முட்டைக்கோஸ் வெட்டி வச்சுருக்கோம். 10-15 வரைக்கும் பீன்ஸு, 2 கேரட், ஒரு பெரிய குடமிளகாய், சிக்கன் பொடி போட்டு நம்ம சிக்கன் கலக்கி வச்சுருக்குறோம். பொரிச்சு அதில் சேர்க்கறதுக்காண்டி இந்த சிக்கனை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிடுவோம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கிடுவோம். அதில் 2 ஸ்பூன் நான் கோல்டன் ஆயில் ஊற்றிருக்கிறேன். இப்போ இதில் நம்ம முட்டையை போட்டு அதை பொரித்து தனியாக எடுத்துக்கலாம். நான் 5 முட்டை எடுத்துருக்கிறேன். தேவையான உப்பு பெப்பர் போட்டு நம்ம முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ண முட்டையை எடுத்துக்கலாம். இதை எடுத்து தனியாக வச்சுருவோம். நான் ஃப்ரை பண்ண எண்ணெயே எடுத்திருக்கேன். அதில் முட்டைக்கோஸ், பீன்ஸ், கேரட், கேப்சிகம், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். நல்லா வேக விடக்கூடாது. 1/2 வேக்காடு வெஜிடபிள்ஸ் வெந்தால் போதும். பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்கிடுவோம். ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம உதிரி உதிரியாக வடித்து வச்சுருக்கிற ரைஸ் இதோடு சேர்த்துக்கிடுவோம். நம்ம 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பாசுமதி ரைஸை ஊற வச்சு நம்ம தண்ணி சூடாகி சூடான உடனே 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் அரிசியை கழுவி நம்ம போடணும். 1/4 பதத்தில் நம்ம வடித்தா தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் வினிகர் நம்ம சேர்த்துக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். உங்களுக்கு காரம் கொஞ்சம் தேவைன்னா கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கோங்க. சுவையான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. சிக்கன், எக்கு, வெஜிடபிள்ஸ் சேர்ந்து ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு.